ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப கூலிங்காகவும் இருக்குது, க்ளவுடியாகவும் இருக்குது. வீட்டில் வர சுத்தமாக பவர் இல்லை, ஏன்னா இன்றைக்கி ஷட் டவுனு. அதனால் சரி சரி தோட்டத்தில் போயிட்டு நம்ம செடிங்களெல்லாம் ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸுங்க, எதிர்பார்க்கவே இல்லை நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து அந்த என்னது அது அந்த ட்ராகன் ஃப்ரூட் பழுத்தது பார்த்தீங்களா, அப்போ வெளியிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம். எல்லோ கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். சரின்ட்டு அதோட சீடு எடுத்து பசங்க போட்டு வச்சுருந்தாங்க போல், ஏன் கவனிக்கவே இல்லை. ஆனால் போடும்போது ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சுத்தமாக அது ஞாபகமே இல்லை. குட்டி குட்டி பாட்டில், குட்டி குட்டி பாட்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க, சுத்தமாக ஞாபகமே இல்லை. இப்போ வந்து திடீர்னு பார்க்கும்போது என்னடா அந்த பாட்டில் கொஞ்சம் என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸு. வாங்க அதை பார்க்கலாம், என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த சர்ப்ரைஸு. சூப்பராக வந்திருக்கு, கவனிக்கவே இல்லை. இத்தனை நாள் எப்படி வந்து கண்ணில் படாமே இருந்துச்சுன்னு தெரியல. பாருங்கள், தண்ணி கூட இல்லை பாருங்கள், எவ்வளோ ட்ரையாக இருக்குது. ஆனால் அழகாக வளர்ந்துருக்கு, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து திருப்பி வந்து வேறு ஏதாவது ஒரு பிளான்ட்டில் வந்து சாரி தொட்டியில் எடுத்து வைக்கணும், வச்சு எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். சுத்தமாக தண்ணியில் ரொம்ப ட்ரையாக இருக்குது பாருங்கள். எப்படி இதை இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டேன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. சூப்பராக இல்லை, இது என்ன கலருன்னு தெரில. அந்த எல்லோ கலரில் போட்ட சீடா இல்லை வந்து அந்த ஒயிட் கலரா அப்படின்னு தெரியல. இது வளர்ந்து நல்லபடியாக வளர்ந்து காய்ச்சா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, இனிமேல் இதை வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, பாய்.